नमस्कार स्वराज एक्सप्रेस में आप सभी का स्वागत है। मैं हूं आपके साथ कविता पांडे और सीधे चलेंगे तमिलनाडु मेटपालियम में, जहां चुनावी सभा को संबोधित कर रहे हैं पीएम नरेंद्र मोदी। कांग्रेस ने इतने दशकों तक गरीबी हटाओ का नारा दिया, लेकिन गरीबी नहीं हटी। ये एनडीए सरकार है जिसने 25 करोड़ लोगों को गरीबी से बाहर निकाला है। நண்பர்களே, இந்த திமுக காங்கிரஸ் ஆகிய இந்த வம்சாவளி பரம்பரை கட்சியெல்லாம் இருக்கு பாருங்க, இவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு, எப்படியாவது பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி தொடர்ந்து நம்ம ஆட்சியில் இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். இப்படி பல தலைமுறைகளாக ஆட்சியில் இருந்த இவங்க அடிக்கடி சொல்றது என்ன தெரியுங்களா, வறுமையை ஒழிப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இத்தனை காலம் ஆட்சி செய்தும் நாட்டிலிருந்து வறுமை நீங்கவில்லை. ஆனால் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே செய்த வேலை, 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறோம். காங்கிரஸ், டிஎம்கே, இந்தியா அலையன்ஸ் நே தசகோ தக் எஸ்சி எஸ்டி ஓபிசி சமாஜ் கே கரோடோ லோகோன் கோ மகான் பிஜ்லி பானி கே லியே தர்சா கர் ரகா, கியோகி இன்கி சோச் தி கி சப்கோ மகான் பிஜ்லி நஹி மில் சக்தா, லேக்கின் பிஜேபி சர்க்கார் நே கரோடோ கரீபோ கோ பிஎம் ஆவாஸ் தியா, ஹர் காவ் தக் பிஜ்லி பஹுன்சாயி, 80 கரோட் ஜரூரத்மந்தோ கோ முப்த ராஷன் தியா, ஆர் இன்மே அதிகாம்ஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி சமாஜ் கே லோக் ஹை. நண்பர்களே, இந்த காங்கிரஸ் திமுகவோட இந்தி கூட்டணி இருக்கு பாருங்க, இவங்க பல தலைமுறைகளாக ஆட்சியில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கோடிக்கணக்கான ஏழைகள், பட்டியலின சகோதரர்கள், தலித் மக்கள், இவங்க எல்லாரையும் வீடு கிடைக்காம, மின்சாரம், குடிக்க தண்ணி கிடைக்காம தவிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட அடிப்படை எண்ணமே அவங்களுக்கு வீடு, தண்ணி, மின்சாரம் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது, அவங்க அப்படியே தான் இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் நம்முடைய பாஜக அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரதமர் ஆவாஸ் யோஜனாவில் வீடுகளை வழங்கி இருக்கிறது, ஒவ்வொரு கிராமத்திற்கும் மின்சாரம் வழங்கி இருக்கிறது, 80 கோடிக்கும் மேலான மக்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்கியிருக்கு. இதை வாங்கினவங்கள பெரும்பாலவங்க நம்ம பட்டியலினத்தின் சகோதர சகோதரிகள், ஏழை எளிய மக்கள் தான். இன் ஃபேமிலி பார்ட்டியும் லக்தா ஹை கி இன்கே பேட்டே பேட்டியோ கே அலாவா கோய் கரீப் ட்ரைபல் படே பத் பர் பேட்டி நீ சக்தா ஹை, லேக்கின் பிஜேபி நே பஹலி பார் एक ट्राइबल महिला को भारत का प्रेसिडेंट बनाया, और उस समय भी इंडी अलायंस वालों ने उनका घोर विरोध किया। நண்பர்களே, இந்த பரம்பரை வம்சாவளி கட்சிகள் இருக்குது, அவங்க எப்பவுமே என்ன பார்ப்பாங்கன்னா அவங்களோட மகன்கள், அவங்களோட மகள்கள், அவங்க பேரம்பேத்தி தான் அப்படியே படிப்படியா வாரிசுல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஏழையோ, பட்டியலின மக்களோ, பழங்குடி இனத்தவரோ இந்த பதவிக்கு வருவதை அவர்கள் விரும்புவதும் இல்லை, அனுமதிப்பதும் இல்லை. ஆனா முதல் முறையாக பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்த்தி அழகு பார்த்தது நம்முடைய பாஜக அரசு. அதுக்கு கூட அவங்க ஆதரவு தராம எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. சாத்தியம் इंडी अलायंस वालों को भारत के सामर्थ्य पर विश्वास नहीं है,
துனியா மே கொரோனா கி இத்தனி படி பேண்டமிக் ஆயி இண்டி அலையன்ஸ் கே லோக் கேதே தே பாரத் வேக்சின் நஹி பனா சக்தா ஹம்னே கஹா ஹம் மேட் இன் இண்டியா வேக்சின் பனாயேங்கே பாரத் நே நா கேவல் மேட் இன் இண்டியா வேக்சின் பனாயி பல்கி ஃப்ரீ வேக்சின் தேக்கர் கரோடோ லோகோ கி ஜான் பச்சாயி. நண்பர்களே, இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவோட திறமையே நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா, கொரோனா நோய் தொற்று காலத்தில் இந்தியாவிலேயே மருந்து தயாரிக்கிறோம், மேக் இன் இந்தியாவில் செய்யறோம், அவங்க வந்து அதை எள்ளி நகையாடுறாங்க, செய்ய முடியாதுன்னாங்க. ஆனால் அந்த நோய் தொற்று கிருமிக்கு மருந்தை இந்தியாவிலேயே நாங்கள் தயாரித்து இந்தி கூட்டணிக்கு சவால் விடுத்தோம். மேக் இன் இந்தியான்னு தடுப்பூசியில இந்திய மக்கள் மட்டுமல்ல, பல உலக நாடுகளுக்கும் மருந்து கொடுத்து கோடிக்கணக்கான மக்களின் உயிர் காப்பாற்றப்பட்டது. சாத்தியம் இண்டி அலையன்ஸ் கே லோக் ஏ பி கேத்தே தே கி பேண்டமிக் மே ஹமாரி இக்கானமி டப் ஹோ ஜாயேகி, லேகின் கேந்திர சர்க்கார் நே MSME को उसी दौर में 2 लाख करोड़ रुपए की तुरंत सहायता दी. उसकी वजह से कोयम्बतूर जैसी जगहों पर काम करने वाली हजारों MSME बंद होने से बची, लाखों युवाओं का रोजगार बचा. नंबर खिले हिंदी कूटनी ल வெறும் தொற்று நோயை பற்றி மட்டும் அவங்க வந்து எள்ளி நகையாடவில்லை. அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பொருளாதாரமும் சீர்குலைந்துவிடும் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்வம் சொன்னாங்க. ஆனா அந்த கடுமையான காலகட்டத்தில் நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழில்களை காப்பாற்றுவதற்காக MSME நிறுவனங்களுக்கு 2 லட்சம் கோடி நிதி உதவியை பாஜக அரசு வழங்கியது. அதனாலதான் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க தொழில் நகரமான கோயம்புத்தூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான MSME நிறுவனங்கள் காப்பாற்றப்பட்டன, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. தமிழ்நாடுமே இத்தனா பொட்டன்ஷியல் ஹை, இத்தனா டேலண்ட் ஹை, லேகின் ஜப் சே டிஎம் கி சர்க்கார் ஆயி ஹை இன் சப்கோ இக்னோர் கியா ஜா ரஹா. கோயம்புத்தூர் ரீஜன் கி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கித்தனி ஃபேமஸ் ஹை, டிஎம் கே சர்க்கார் பாவர் டேரிப் படாக்கர் இஸ் இண்டஸ்ட்ரி கோ தபா கர்னேமே பீவர்ஸ் கி ஜிந்தகி தபா கர்னேமே ஜுட்டி ஹுயி ஹை. இன்கே கரப்ஷன் சே பி தமிழ்நாடு கி ஹர் இண்டஸ்ட்ரி பரேஷான் ஹை. நண்பர்களே, தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன் இங்க ஏராளமான திறமையும் மனித ஆற்றலும் மிகுந்து இருக்கிறது. இந்த திமுக அரசு இப்படி மிகுந்திருக்கிற மக்கள் சக்தியையும் ஆற்றலையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி தொழில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு என்ன செய்யணும், அந்த ஜவுளி தொழிலை காப்பாற்றுவதற்கு பதிலாக அதிகமான மின்சார கட்டணத்தை சுமத்தி அந்த தொழிலை நடக்க விடாமல் செய்கிறது. அதை முடக்கும் வகையில் மின் கட்டணங்களை எல்லாம் உயர்த்தி வருகிறது. அவர்கள் ஊழலை தொடர்ந்து செய்வதற்காக அதில் வர்ற இழப்பை எல்லாம் மக்கள் மீது திணிக்கிறார்கள். தேஸ் ஆஜ் மேக் இன் இந்தியா கி தரப் பட் ரஹா லேகின் டிஎம்கே உன் லோகோகே சாத் கடியே ஜோ தேஷ் மே இன்வெஸ்ட்மெண்ட் கோ கத்தம் கர்னா சாத்தே அப்னி இஸ் ராஜ்நீதி சே லோக் சப்சே ஜாதா நுக்சான் தமிழ்நாடு கா கர் ரஹே. பிஜேபி சர்க்கார் தமிழ்நாடு மே இஸ் ரீஜன் மே டிஃபென்ஸ் கோரிடோர் பனா ரஹி ஹே.
இஸ்கா லாப் கோயம்புத்தூர் கோபியும் மிலேகா கா இண்டிய அலையன்ஸ் கி மானசிக்தா சே கபி டிஃபென்ஸ் கோரிடோர் பன் பி பாத்தா கியா கோய் இன்வெஸ்டர் ஹமாரே தேஷ் மே ஹமாரே தமிழ்நாடு மே ஆத்தா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நாடு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்குது. ஆனா இந்த முதலீடுகளை எல்லாம் நடக்க விடாமல் முடக்க நினைக்கிறது திமுக அரசு. அப்படிப்பட்ட நபர்களோட தான் அவங்க தோழமை பாராட்டுறாங்க. திமுக தன்னுடைய சொந்த சுய லாபத்திற்காக தமிழகத்திற்கு அதிகபட்ச கேட்டை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பாஜக அரசுதான் இதோ இந்த கோவை பகுதியில் ஒரு பாதுகாப்பு வழித்தடத்தை டிஃபென்ஸ் காரிடோர் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதனால மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய லாபம் இந்த பகுதிக்கு கிடைக்க இருக்கு. ஆனா இந்தி கூட்டணிக்காரங்க இதெல்லாம் செய்வாங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணி இருக்குமா, யாராவது முதலீட்டாளர்கள் முன் வந்திருப்பார்களான்னு நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சாத்தியம் தேஷ்மே ஜப் தில்லி மே காங்கிரஸ் சர்க்கார் தி ராஜ்யோ கே சாத் இஸ் ஆதார் பர் பேத்பா ஹோதா தா கி கஹா கிஸ் பார்ட்டி கி சர்க்கார் ஹை லேகின் என்டிஏ சர்க்கார் சப்கா சாத் சப்கா விகாஸ் கே விஜன் பர் காம் கர் ரஹி ஹை. ஹம் கேதே ஹை விக்சித் பாரத் கே லியே விக்சித் தமிழ்நாடு. இஸ்லிய ஹம்னே பிச்லே 10 சாலோ மே தமிழ்நாடு கே டெவலப்மெண்ட் கே லியே லாக்கோ கரோட் ருபியே லகாயே ஹை. நண்பர்களே, நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப மாநிலங்களை எல்லாம் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இது நம்ம ஆட்சி, நம்ம கட்சியோட ஆட்சியா, எதிர்கட்சியோட ஆட்சியா, எந்த ஆட்சிங்கிறத வச்சுதான் மாநிலத்தின் உறவுகள் தீர்மானிக்கப்பட்டன. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை, என்டிஏ ஆட்சி நடக்குது. இங்க சப்கே சாத் சப்கா விகாஸ் என்று யார் ஆட்சியாக இருந்தாலும் அந்த மாநிலத்தின் உயர்வுக்காக மத்திய அரசு பாடுபடுகிறது. வளர்ந்த இந்தியாவுக்காக வளர்ந்த தமிழ்நாடுதான் உதவ முடியும். ஒவ்வொரு மாநிலம் உயர்ந்தால்தான் மொத்த தேசமும் உருவாகும் என்று இந்த அரசு நம்புகிறது. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 ஆண்டு